ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புதினா சட்னி எப்படி செய்யறது பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செய்கிற ப்ரொசீஜர் வந்து பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சி பெருக்கு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா கட் பண்ணி வச்சு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வடை சுட்ட ரிமைனிங் ஆயில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரீயூஸ் பண்ணிடலாம். ஸோ நல்லா வந்து வதக்கி வச்சுக்கலாம். ஸோ நம்ம மிளகா வந்து போட்டுக்கலாம், நல்லா வதங்கிடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும். வந்து பார்த்தீங்கன்னாக்கா டமாட்டா வந்து போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்கிற ஒரு ரெசிபி இது. நல்லா வந்து வதங்கணும். வந்து பார்த்தீங்கன்னா புளி வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோரம் நல்ல பருப்பு கொஞ்சம் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வந்து உளுத்தம் பருப்பும் ஆட் பண்ணுறேன். டேஸ்ட்டாக தான், டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும், நல்லா வதங்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலசி வச்ச இது நான் வந்து பார்க்குறதுக்கு நிறையா இருக்கும், ஆனால் இது வந்து வதங்கின பருப்பு ரொம்ப கம்மியாக தான் ஆகும். ஸோ இது நான் வந்து ஆட் பண்ணிடலாம். புதினா ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கவர் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வதங்கிட்டு இருக்கும். புதினா ஸ்மெல் வந்து சூப்பராக வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இந்த நாலு இது வதக்கிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சு இருக்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கி இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணுறேன். என்னத்துக்குன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்படி போட்டு பாருங்கள். சின்ன சின்ன சிப்ஸ் தான் சமையல், ஆனால் டேஸ்ட் வந்து ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் வந்து தரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் வந்து வச்சுருக்கேன். இது வந்து மசிச்சுட்டு நான் வந்து மிக்சியில் போட்டுட்டு மசிச்சுக்கிட்டேன். பிகாஸ் என்னத்துக்குன்னா நம்ம வந்து அது இப்படியே போட்டு போனால் இது சரியாக மசிறது கிடையாது, மசிச்சுட்டு போட்டு போனால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டுக்கலாம். நேற்றுக்கன்னா இது வந்து அப்படியே போட்டோம்னா மசிறது கிடையாது. நம்ம வந்து போட்டுட்டு ஜஸ்ட் வந்து இது விட்டுடலாம். அவ்வளோதான். ஒரு 10 to 5 மினிட்ஸ் வரைக்கும் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஆர்ந்த பெருக்கு நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக மிக்சியில் அரைச்சிட்டு தாளிச்சிக்கலாம். சூப்பராக வந்து டேஸ்ட் வரும். கொஞ்ச நேரம் வந்து ஆர்த்தம் ஆர்ந்த பெருக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து போட்டுன்னு இருக்கோம். ஸோ பர்ஃபெக்டான புதினா சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மை.